வணக்கம் நண்பர்களே, இது நம்முடைய எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய வீடுகளில் யூஸ் பண்ணுற ப்ளக்கு அதாவது சாக்கெட்டில் சப்ளை கரெக்டாக வருதா, அதை எப்படி கரெக்டாக செக் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்கக்கூடிய A to Z எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வீடியோஸ், அப்புறமா உங்கள் வீடுகளில் ஏற்படுற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி நீங்களே ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். எனவே இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் எந்த சாக்கெட்டோட சப்ளை செக் பண்ண போகிறீங்களோ அந்த சாக்கெட்டில் என்ன சாக்கெட் அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிங்க. இந்த சாக்கெட்டுக்கு நேம் பார்த்தீங்கன்னா 5-pin சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 6 ஆம்ப்ஸு. சின்னதாக இருக்கிறதுனால சைஸ் வந்து 6 ஆம்ப்ஸு, பெருசாக இருந்தனா 16 ஆம்ப்ஸு. இது 6 ஆம்ப்ஸு 5-pin சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சப்ளையை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன டெர்மினலு இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கிறது வந்து ரொம்பவே அவசியம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பெரிய பின் வந்து எர்த்து டெர்மினலு. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு கொடுக்குறாங்க. இந்த எர்த்து பின் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் உங்களுடைய பவர் கார்டை வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த பவர் கார்டோட எண்டு வந்து நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணாலோ இல்லைன்னா ஃப்ரிட்ஜி இந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணும்போது அதோட பாடியில் வந்து இந்த பின்னில் வந்து அதோட பாடியில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸில் வந்து ஏதாவது லீக்கேஜ் சப்ளை வந்துச்சுன்னா இந்த எர்த்து டெர்மினலில் போயிட்டு கிரவுண்ட் ஆகிடும். அதனால தான் இந்த பின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது சேஃப்டி டெர்மினல் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரெண்டு பின்னு இருக்கு பாருங்கள், இந்த ரெண்டுமே நியூட்ரல் பின்னு தான். இது வந்து நீங்கள் டெஸ்டர் வைக்கும்போது இதில் வந்து லைன் வந்து வரக்கூடாது. அதே போல் ரைட் சைடில் வர்ற ரெண்டு டெர்மினலும் பார்த்தீங்கன்னா ஃபேஸு, இதில் டெஸ்டர் வைக்கும்போது லைட் வந்து எரியும். முதல்ல இந்த சாக்கெட்டோட கனெக்ஷன் எப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த சுவிட்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல் இருக்கும். இதில் ஒரு டெர்மினலில் வந்து ஃபேஸ் வந்து இன்கம்மிங்காக கொடுப்போம். நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடிய டெர்மினலில் வந்து ஃபேஸை வந்து ஒயரை கனெக்ட் பண்ணி இந்த சாக்கெட்டில் எல்ன்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதாவது லைன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அது ஃபேஸு. அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நியூட்ரல் வந்து என்னென்னி போட்டிருக்கேன், நியூட்ரல் என்னென்னி போட்டிருக்கோம் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறமா எர்த்து வந்து மேலே இஎன்னி போட்டிருப்பாங்க, எர்த்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் எந்த ப்ளக்கு அல்லது சாக்கெட்டோட கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறீங்களோ அந்த சாக்கெட்டுக்கு வந்துக்குங்க. அது பக்கத்தில் இருக்க சுவிட்சை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது வந்து எர்த்து டெர்மினல், இதில் வந்து டச் பண்ணும்போது டெஸ்டர் வந்து எரியக்கூடாது. நெக்ஸ்ட்டு நியூட்ரல்லையும் வந்து டெஸ்ட் வந்து டச் பண்ணும்போது எரியக்கூடாது. இப்போ நியூட்ரலில் வந்து டச் பண்ணியாச்சு, எரியலை. நெக்ஸ்ட்டு நியூட்ரலில் என்ன ஒரு கீழே ஒரு பாட்டமில் ஒரு இது இருக்குது பாருங்கள், அதுலேயும் டச் பண்ணியாச்சு, எரியலை. இப்போது ரைட் சைடில் டச் பண்ணும்போது எரியணும். இப்போ கீழே டச் பண்ணியிருக்கேன், எரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மேலேயும் வந்து டச் பண்ணுறேன், டச் பண்ணும்போது வந்து எரியுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது எர்த்து டெர்மினல்லையும் நியூட்ரல் டெர்மினல்லையும் எந்த ஒரு லீக்கேஜ் கரண்ட்டாக வரக்கூடாது, லைட்டாக கூட உங்கள் டெஸ்ட்டு எரியக்கூடாது, எரியாமல் இருக்கணும். ரைட் சைடில் மட்டும் இந்த மாதிரி எரிஞ்சிச்சுன்னா உங்கள் சாக்கெட் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.